Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போதைக்கு மக்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறது நம்ம விசித்ரா அடுத்த கேட்டகரி சைட்ல பார்த்தா தினேஷ் அண்ட் விஷ்ணு இந்த மாதிரியான கல்ஸ்ட் தான். மெதுவா அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்க மூலியமா நம்ம இனிமேல் காயின் அனுப்புவோம் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போடுற ரேஷன் தான் இந்த வந்து லைட்டா இவங்களுக்குள்ள ஒரு பிக்கப் அண்ட் பிக்கப் இருக்கிற மாதிரியான காரணம் மாதிரி தெரியவே தவிர விசித்ரா இனிமேல் எதிர்க்க நேரடியாக தாக்க முடியாதுன்றது இந்நேரம் அந்த வீட்டில் இருக்க எல்லா கன்டெஸ்டன்ஸ்க்கும் தெரிய வரும். இந்த வார எபிசோடுக்கு அப்புறம் டிக்ளேரே செய்து விட்டார் ஐயா, இனி அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வெற்றிவே, அதாவது என்னைய கேட்டா யாரு கேம் மாசு யாரு கேம் கிளாஸ் அப்படின்றத தாண்டி யாருக்கு மவுஸ்ன்றது தான் இப்ப கேமுக்கு போயிட்டு இருக்கு. இப்போதைய மவுஸ் இது வார வாரம் மாறும், இந்த வாரத்தில் இப்படி போகும். ஆனால் விசித்ராவின் ஷேடோவில் மட்டும்தான் அர்ச்சனாவுடைய இமேஜுக்கு வந்து ரைஸ் பண்ண முடியுதே தவிர அர்ச்சனா விசித்ரா மாதிரி இண்டிவிஜுவலா இமேஜ் ரைஸ் பண்ணல. விசித்ரா அர்ச்சனாவும் சேர்த்து காப்பாத்துவாங்க. அர்ச்சனாவுடைய பாயிண்ட் வந்து பேசுற கிளாரிட்டி இதுல எல்லாம் இருக்கிறது. விசித்ராவின் சாயல் வர வர அது ஸ்கோப்பா ஹெல்ப் பண்ணுது. விசித்ராவது வயசா நிறைய இடத்துல பேசுறாங்க, ரெண்டு விதமும் பேசலாம். அதாவது விசித்ரா தன்னுடைய எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டதுனால அந்த ஏஜுக்கு தன்னுடைய பழக்கத்தையே ஒருத்தங்க வந்து ட்ரால் பண்ணி பேசிட்டாங்களேன்ற இதில் அது ரிசன்ட்ட கேள்வி ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய வாக்குவாதமாகவோ இல்லை அளப்பறையோ கலப்பறையோ நடந்திருக்கலாம். ஆனால் இதில் எந்த அளவும் அர்ச்சனாக்கு வேலை இல்லை. இத வந்து தனக்கான ஸ்கோரிங்கா அர்ச்சனா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்ஃபேக்ட் தினேஷ் படுக்க வரும்போது ஸ்கோர் பண்றாரா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. இப்போ இது என்ன ஒரு பாயிண்ட்னா அர்ச்சனாவின் பார்வை இந்த வீட்டில் அர்ச்சனா எதிர்க்க வந்தாங்களோ இதுல நல்லா ஸ்கோர் பண்ணும் நான் யூனிக்கா தெரியணும் என்னுடைய ஐடென்டிட்டி தெரியணும்ன்றது அது மத்தவங்க யார் பண்ணாலும் விசித்ராவோட ஷேடோவால ஆக்சுவலா விசித்ராமாலாம் வந்து அர்ச்சனா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல. ஒரு கேங் அப்ல ஒரு ரெண்டு பேரா இருக்காங்க, தட் இஸ் டு ஈஸ் டவுன், பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைனே. ஆனா அர்ச்சனா நம்பி விசித்ரா கிடையாது. ஓகே, ஆனா அர்ச்சனா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, நம்ம வந்து தினேஷ பத்தி மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டோம், இனி அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது அது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாம இதுல மூணு மேட்டர் இருக்கு. விசித்ரா எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதுக்கு எல்லளவும் குறையில்ல தினேஷ். தினேஷ் ஈக்குவலன்ட்லி வெரி ஸ்மார்ட், ஹேண்ட்லிங் வெரி ஸ்மூத், எல்லாத்துக்கும் மேல ட்ரிகர் டாஸ்க்னு விஷ்ணு எக்ஸிட் ஆகி வாய்ஸ் ரைஸ் பண்ணது. சண்டை ஒரிஜினல் சண்டை ரைஸ் ஆகும் போது ஒரு அளவுல வாய்ஸ் ரைஸ் பண்ணல சரிங்களா. ஹி நோஸ் பெட்டர், ஹி இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். ஸோ விசித்ராமா ஃபீமேல் சைட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அவ்வளவு ஸ்ட்ராங் தினேஷ். அந்த பருப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் மாயா பூர்ணிமால வேக வைக்கவே முடியாது. விஷ்ணுவை வந்து ஒரு மென் அட்டாக்கு முன்னாடி வைக்கணும்ன்றதுக்காக ரெடி பண்றாங்க. அதுல மாயா வந்து மாயாக்கு தினேஷ் மேல இருக்கிற ஒப்பீனியன் ஒன்னே ஒண்ணுதான், விசித்ராவை காலி பண்ணோம்னா நமக்கு உள்ள நல்ல ஃபேன் ஃபாலோ இருக்கிற தினேஷ் தான் தேவைன்னு அந்த காயின். இந்த காயின் என்னதான் பேசினாலும் தினேஷ் வாய்ஸ், மாயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. ஏன்னா தினேஷ்க்கு மாயாக்கு என்ன இப்ப ஃபேன் பேஸ், என்ன கழுவி ஊத்துறாங்கன்றதையும் பார்த்துட்டாரு. ஆமா, சோ எடுத்தேன் கவுத்தேன்னு மாயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போய் பேசுறதுக்கு அம்மனி என்ன விக்ரம் சார் உடனா ஐயா சக்திவேல் கவுண்டர் தினேஷ வந்து விசித்ரா அகைன்ஸ்டா நடத்தணும் நினைக்கிறாங்க. ஆனா அகைன்ஸ்டா போய் ஒரு வேலையை பண்ண மாட்டார். தனக்கான வாய்ஸ் எப்படி டாமினா ரைஸ் பண்ணுமோ அந்த இடத்துல பண்ணுவாரு. அவருக்குள்ளயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு, அது தேவையான இடத்துல அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அதை ட்ரை பண்ணி கொண்டு போக பாப்பார். இன்னொரு விஷயம் வந்து எடிட்டர் கண்டிப்பா மிஸ் பண்ணாம காமிக்கிற விஷயம், சரவணன் விக்ரம் வந்து ஃபைனல்ஸ் பத்தி பேசினா அந்த ஷாட் கண்டிப்பா வச்சிருவாங்க. அண்ட் சரவண விக்ரம் அண்ட் அக்ஷயா பேசிட்டு இருப்பாங்க ஃபைனல்ஸ்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கமல் சார் பக்கத்துல இல்ல, ஸ்டேஜ் வந்து ஒரு பத்து அடி தருவோம் அவ்வளவுதான். ஆனா நம்ம ஃபைனல்ஸ் உட்காந்து கவனிக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு சோஃபா கொடுத்துருப்பாங்க. ஹாய், வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங், இங்க இருக்கோம். எப்ப கலை நிகழ்ச்சி, நான் வேணா டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாமா, எப்படி கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க.
அவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஃபைனல் ஃபைனல்ஸ் இருக்க போறதுனால சொல்றாரு. அவர் சொன்னது Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.